கடந்த 10 மாதங்களாக உலகையே ஆட்டி படைத்து வரும் கொரோனா தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு பணிகள் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டுள்ள இரண்டு நிறுவனங்களின் தடுப்பு மருந்துகள் நாடு முழுவதும் செலுத்துவதற்கான பணியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். நாட்டில் கண்டறியப்பட்டுள்ள கோவிஷீல்டு கோவாக்சின் கொரோனா தடுப்பு மருந்துகளை செலுத்தும் பணியை புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர் கொரோனா தடுப்பு மருந்துகளை மக்கள் அவசியம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு எதிராக பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். தடுப்பு மருந்து செயல்பாடு குறித்து நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் உறுதியளித்த பிறகே இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முதற்கட்டமாக 3 கோடி சுகாதார மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று கூறிய பிரதமர் 2ஆம் கட்டமாக 30 கோடி பேருக்கு செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதற்காக நாடு முழுவதும் 3006 தடுப்பு மருந்து செலுத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதற்கட்ட தடுப்பூசி மருந்து செலுத்திய 1 மாதத்திற்கு பிறகு 2ஆம் கட்டமாக மீண்டும் ஒரு தடுப்பு மருந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கூறினார். 2 தடுப்பு மருந்துகளும் செலுத்திக் கொண்ட பிறகு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். उस प्रक्रिया का हिस्सा बनने के लिए भी देश में वॉलेंटियर आगे आ रहे हैं, मैं उनका स्वागत करता हूं। और भी अधिक वॉलेंटियर्स को मैं अपना समय इस सेवा कार्य में जोड़ने के लिए जरूर आग्रह करूंगा। हां, जैसा मैंने पहले कहा, मास्क, 2 गज की दूरी और साफ सफाई ये टीके के दौरान भी और बाद में भी जरूरी रहेंगे। टीका लग गया तो उसका अर्थ ये नहीं कि आप कोरोना से बचाव के दूसरे तरीके छोड़ दें। अब हमें नया प्राण लेना है, दवाई भी कड़ाई भी। தடுப்பு மருந்து செலுத்தும் பணி தொடங்கிவிட்டாலும் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது ஆகியவற்றை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா தொற்று காலத்தில் சுகாதார மற்றும் முன்களப் பணியாளர்கள் கடுமையாக உழைத்தார்கள் என்று பிரதமர் பாராட்டினார். தமது நாட்டில் நிலவும் சூழ்நிலைக்கு ஏற்ப தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் கொரோனா தொற்றுக்கு எதிரான பணிகளில் நாம் வெற்றி பெறுவோம் என்று குறிப்பிட்டார். और इतने बड़े स्तर का टीकाकरण अभियान पहले कभी नहीं चलाया गया है। यह अभियान कितना बड़ा है इसका अंदाज आप सिर्फ पहले चरण से ही लगा सकते हैं। दुनिया के 100 से भी ज्यादा ऐसे देश हैं जिनकी संख्या 3 करोड़ से कम है और भारत वैक्सीनेशन के अपने पहले चरण में ही 3 करोड़ लोगों का टीकाकरण कर रहा है। दूसरे चरण में हमें इसको 30 करोड़ की संख्या तक ले जाना है। जो बुजुर्ग हैं, जो गंभीर बीमारी से ग्रस्त हैं, उन्हें वो अगले चरण वाले चरण में टीका लगेगा। வெளிநாடுகளில் கொரோனா தடுப்பு மருந்துகளின் விலை 5000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் அந்த மருந்துகள் -70 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டிய நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார். வெளிநாட்டு தடுப்பு மருந்துகளின் விலைகளை விட நமது நாட்டின் தடுப்பு மருந்துகளின் விலை குறைவு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகில் உள்ள 60% குழந்தைகளுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உயிர்காக்கும் தடுப்பு மருந்துகள் செலுத்தப்படுவது குறித்து ஒவ்வொரு குடிமகனும் பெருமைப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்திய தடுப்பு மருந்துகள் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை இது எடுத்துக்காட்டுவதாக அவர் கூறினார். வந்தே பாரத் இந்தியா திட்டத்தின் கீழ் நம் நாட்டு மக்களுக்கு மட்டுமன்றி வெளிநாட்டவர்களின் நலனுக்காகவும் தடுப்பு மருந்துகள் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் தடுப்பு மருந்து மையங்களில் மருந்து செலுத்தும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றிய நிகழ்ச்சியை அனைத்து மையங்களிலும் காணொலி காட்சி வாயிலாக காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.